ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு தலைக்கறியை வச்சு ஒரு கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கத்தை நான் போட்டு ஆக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ அது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூணு வெங்காயத்தை சிறுவாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்த விட்டுட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளிய நான் சிறுவை கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பில கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தனியா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆட்டு தலைக்கறியை சுத்தம் பண்ணி வச்சிருக்கத சேர்த்துக்கலாம். கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப குக்கர்ல மூணு விசில் வைக்கலாம். இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ள மிளகையும் தட்டி வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு நம்ம தட்டிக்கலாம். தட்டி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் தட்டி வச்ச மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஆட்டு தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தை பிறந்தவங்களுக்கு இது வாரம் வாரம் செஞ்சு கொடுப்பாங்க. இது சாப்பிட்டா குழந்தைக்கு உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.